இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிபிஓ மார்ட் வெப்சைட். சர்ச் பண்ணி லாகின் பண்ணுங்க. யூசர் ஐடி லாகின். டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ கேப்ஷா ஒன்னு இருக்கு பாருங்க. ஒர்க் பண்ணுறதை பற்றி இப்போ பார்க்கலாம். அதில் இருக்கிற மாதிரி நம்ம டைப் பண்ணணும். அதில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிட்டு வந்து சப்மிட் பண்ண வேண்டியதுதான். ஒர்க்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் இது யூஎஸ் பேஸ்டு ஒர்க்ஸ் தான் இருக்குது அதில். ஆனால் நமக்கு கொடுக்கறது இந்தியன் ருபீஸில் கொடுப்பாங்க. டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து சேரும் அமௌண்ட்டு. பர் டே நீங்கள் 500 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் இதில் எப்படி சைன் அப் பண்ணுறது, அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் தேவைப்படுது டீட்டெயில்ஸை சொல்கிறேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸோட வெர்ஷனை கொடுத்துருக்கேன். இந்த வெர்ஷனில் மட்டும்தான் இந்த வெப்சைட்டை நீங்கள் லாகின் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். சைன் அப் பண்ணும்போது எக்ஸாம்ஸ் வரும், ஆன்லைன் எக்ஸாம்ஸ். அதை பற்றி வீடியோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. கீழே வெப்சைட்டோட லிங்கை கொடுத்துருக்கேன். சைன் அப் பண்ணும்போது எக்ஸாம் எல்லாம் குவாலிஃபை ஆன அப்புறம் அவங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. பேன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் அதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் கொடுத்து முடிச்ச அப்புறம் ஒரு 10 ஆகும் உங்களுக்கு இந்த ஐடி அப்ரூவ் ஆகிறதுக்கு. 10 கழித்து உங்களுக்கு மெயிலுக்கு மெசேஜ் வரும். உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அது மூலமாக நீங்கள் லாகின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது 100% ஜூனைனான் ஜாப். நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏர்ன் பண்ண ப்ரூஃபை வீடியோ எண்டில் வரைக்கும் முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அதில் இருக்குது. ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த ஒர்க். இப்போ சப்மிட் பண்ண வேண்டியது தான். இங்கே எல்லாமே பிளாங்காக இருக்குது பாருங்கள். டைரெக்டாக சப்மிட் கொடுத்துருங்க. எதுவுமே இல்லை அதில். இதில் பாருங்கள் டேட் இருக்குது. டேட் கேட்டிருக்காங்க, என்டர் பண்ணியாச்சு. இந்த பில்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் டியூ கேட்டிருக்காங்க. ஆனால் அங்கே பேலன்ஸ் டியூ பற்றி டீட்டெயில்ஸ் இல்லை, அதனால் அப்படியே சப்மிட் பண்ணுங்கள். இதில் டேட் கேட்டிருக்காங்க, டேட் இல்லை, டைரெக்டாக சப்மிட் பண்ண வேண்டியது. இதில் ப்ரொவைடர் நேம் கேட்டிருக்காங்க, மேலே இருக்கிற நேமை டைப் பண்ணுங்கள். டேட் அசைன்டு கேட்டிருக்காங்க, அந்த டேட்டை டைப் பண்ணுங்கள். இப்போ ஹோம் பேஜ் போகலாம். மேலே ஹோம் பேஜ் இருக்கு. அக்யூரேசி பார்க்கலாம். அக்யூஸ் ரிப்போர்ட் இதில் இருக்கும், நம்ம பண்ண ஒர்க்கோட அக்யூரேசி என்ன இருக்குன்னு. 100, 191, 91, 77 அக்யூரேசி. இப்போ நெக்ஸ்ட்டு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பார்க்கலாம். இதெல்லாம் கடைசியில் இருக்கு பாருங்கள், அமௌண்ட்ஸ் ஏர்னிங்ஸ். நம்ம ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண அமௌண்ட்ஸ் அங்கே ஆட் ஆகிருக்கும். இது பேமெண்ட் ப்ரூஃபு. விஇ இமேஜிங் சொல்யூஷன் 279 ருபீஸ் பேங்க்ல ஆட் ஆயிருக்கு. தேங்க்யூ. குரல் 323. செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவரின் தாற்றின் அடங்க பெருமுறை. அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி ஒழுக்கப் பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும். அடக்கத்துடன் வாழ்வதே அறிவுடைமை என்று அறிந்து ஒருவன் அடக்கமாக வாழ்ந்தால் அவனது அடக்கம் நல்லவர்களால் அறியப்பட்டு அது அவனுக்கு பெருமையை கொடுக்கும். உரை அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து அதற்கேற்ப அடக்கத்துடன் நடந்து கொள்பவரின் பண்பை உணர்ந்து பாராட்டுகள் குவியும்.